हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி ஷேர் பண்ண போறேன் அப்படினா ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸ்ப்ளிட்டன்ஸ்க்காக ஒரு நல்ல பெஸ்ட் ஹோம் ரெமெடி சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை எங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். सो फर्स्ट वो स्प्लिटन्स अब मीनिंग तमिल स्प्लिटन्स अब मुड़ी अभी मुड़ी पिलव अब स्प्लिटन्स अब नम्बर स्कैल्पल नेचुरल आयिलो अंड आलसो नम्बर न्यूट्रियंसो अब इंक मुड़ की मटम सप्ले आगे अड़ मुड़ वरियम पाती नम्बर न्यूट्रियंसो आयिल पाती अड़ मुड़ वरियम सप्ले आगे सोलह अब अड़ मुड़े वह पाती न्यूट्रियंस सप्ले आगे अंत हेर अब ड्रई आगे सो अंत ड्रई आ கடைசில என்ன ஆகும் அப்படினா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போச்சு அப்படினா அங்க ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். அதாவது ஒரு முடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முடி அடியில வந்து பிளந்துருக்கும். சோ அத தான் என்ன சொல்வாங்க அப்படினா அந்த வெடிப்பை தான் ஸ்ப்ளிட்டன்ஸ் அப்படினு சொல்வாங்க. சோ இதுதான் வந்து ஒரு ரீசன். சோ நம்மளோட நேச்சுரல் ஆயில் வந்து நம்மளோட ஹேர்ல சப்ளை ஆகல அப்படினா அந்த இடத்துல நமக்கு முடி வெடிப்பு அப்படிங்கிறது வரும். சோ நெக்ஸ்ட் ரீசன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூஸா வந்து கெமிக்கல் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏர் பொல்யூஷனால अफेக்ட் ஆயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அதிகமா வெயில் சுத்துறவங்களா இருப்பீங்க. சோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால கண்டிப்பா வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. சோ என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. அதனால வந்து நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணனமா அப்படினா கண்டிஷனர் வெளியில இருந்தெல்லாம் ஒண்ணு வாங்க தேவையில்ல. உங்களுக்கு பெஸ்ட் ஹேர் கண்டிஷனர் அப்படினா கோகோனட் மில்க், தேங்காய் பாலும் முட்டை, எக் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஹேர் கண்டிஷனர் அப்படினே சொல்லலாம். உங்களுடைய ஹேரை வந்து ட்ரையா வச்சுக்காம அடிக்கடிக்கு அது வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டே இருக்கும் உங்களுடைய ஹேரை. அதே மாதிரி உங்களுடைய ஹைட்ரேஷன் லெவலும் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கும். சோ அதனால வந்து நீங்க எந்த ஒரு ஹேர் பேக் நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது நீங்க இந்த கோகோனட் மில்க்கோ அண்ட் ஆல்சோ அந்த எக்கோ வந்து நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது உங்களுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சர் லெவல் வந்து அது மெயின்டெய்ன் பண்ணிட்டே இருக்கும். சோ அதனால தான் வந்து இந்த மெத்தட நான் சொன்னேன். सो स्प्लिटन्स एप्डी आइडेंटिफाई पन्रद अप्डिंटा सोल्रें. सो स्प्लिटन्स एन्ना पन्नो अप्डिना इन्द मारी मुडी आडी मुडी एड़ुत्तुकिट्टु इन्द मारी नल्ला वंदु मुरिक्की विडुंगा. इन्द मारी नल्ला मुरिक्कित्ततुक्कु अप्रमा उंगलुडैय फिंगर नाल इन्द मारी टाई पन्नि विडुंगा. इन्द मारी टाई पन्नुम पोदु एन्ना आगुम अप्डिना इंगे ओव्वोरु मुडियुम वंदु मेले वंदु तूक्कुम. सो इदुदान वंदु पाथींगन्ना स्प्लिटन्स. अदावदु ओरु मुडि वंदु रेंडु मुडिया कडैसिल वेडिच्चिरुंददुन्ना अदै नम्ब स्प्लिटन्स अप्डिनु सोल्वोम். एनक्कु वंदु पाथींगन्ना स्प्लिटन्स वंदु अंद अलवुक्कु इरुक्कादु. ओरप्प इरुंदुच्चु पीटी पीरियड्लाम वरुम्पोदु नम्ब स्कूल स्टडीस्लाम पण्णुम्पोदु वंदु எனக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தது. ஏன்னா நம்ம பிடி பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயில போய் அதிகமா விளையாடுவோம். சோ வெயில அதிகமா விளையாடுனாலும் என்ன ஆகும் அப்படினா நமக்கு சில பேருக்கு அந்த ஹீட் வந்து ஒத்துக்காம முடி வெடிப்பு அப்படிங்கிறது வரும். சோ அதனால என்ன பண்றீங்க அப்படினா சின்ன பசங்களா இருந்தா நீங்க வந்து ரிப்பன் கட்ட பழகிக்கோங்க. ஏன்னா ரிப்பன் வந்து நம்ம அடி வரையும் பின்றதுனால நமக்கு வந்து முடி வெடிப்பு அப்படிங்கிறது வராது. சோ சின்ன பசங்க இந்த ட்ரிக்க வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் அப்படிங்கிறது வரும். சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பேலன்ஸ்டு டைட்டோ நம்ம வந்து முடிக்கு தேவையான சத்தை வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கான ஒரு நல்ல ரீசன் அப்படினு சொல்லலாம். சோ ஸ்ப்ளிட்டன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ரெண்டு மெத்தட் வந்து சொல்லப் போறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் பேக். சோ ஹேர் ஆயில் வந்து எப்ப யூஸ் பண்ணனும் அப்படினா நீங்க என்னைக்கு தலை குளிக்கிறீங்களோ அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டோ ஈவினிங்கோ வந்து அந்த ஹேர் ஆயில வந்து அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஹேர். சோ இப்போ வந்து நான் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிபேர் பண்ணனும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட ஆயில் வந்து விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட ஆயில் வந்து ஆல்மண்ட் ஆயில் பாதாம் எண்ணெய். மூணாவது நான் எடுத்துக்கிட்ட ஆயில் வந்து கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய். நானாவது நான் எடுத்துக்கிட்ட ஆயில் வந்து நல்லெண்ணெய் சசாமி அர்ஜெஞ்சிலி ஆயில். இந்த நாலு எண்ணெயும் நல்லா mix பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஸ்கால்ப்லயும் அப்புறம் வந்து எங்க ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் எங்க இருக்கோ அங்க வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அதுக்கு அப்புறம் உங்களுடைய முடிகள்லயும் அப்ளை பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுடைய ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது ரெமெடி வந்து எதுக்காகனா ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற இடத்துக்காக மட்டும்தான். ஃபர்ஸ்ட் அங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஹேர்க்கும் அடுத்து வந்து உங்களுடைய ஸ்கால்ப்லையும் நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து மசாஜிங் கொடுங்க.
இப்போ வந்து எப்படி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் டெமோ காட்டியிருந்தேன். ஸோ இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஷவர் கேப்போ இல்லை அப்படின்னா நல்ல பின்னல் போட்டுக்கிட்டு நல்லா மடிச்சு போட்டுட்டு நீங்கள் தூங்குங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக்கை வந்து போடுங்க. ஸோ இந்த ஹேர் பேக்குக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வெந்தயம். இது நம்மளுடைய ஹேரை வந்து ட்ரையாக வச்சுக்காது, அதனால் இந்த இன்க்ரீடியண்ட்டை நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை 3 ஸ்பூன் எடுத்து முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். செகண்ட் நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா எக், முட்டை. இதில் ப்ரோட்டீன் பயோட்டின் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேரை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்து தேங்காய், கோகோனட். இது வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ஹேர் கண்டிஷனராக இருக்கும், நம்மளுடைய ஹேரை வந்து ட்ரையாக வச்சுக்காமல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் மாற்றும். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்து பனானா, வாழைப்பழம். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையாக வச்சுருக்கும். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்து புளிச்ச தயிர், கர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்கோம். இப்போ நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து, இப்போ நான் ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட், அதாவது எக்னுடைய ஒயிட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பனானாவையும் வெந்தயத்தையும் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. ஸோ நான் அதை வந்து எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க், தேங்காய் பால், இதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மூணுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து குழச்சி விட்டுக்கோங்க கைகளாலே. நல்லா வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வரணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கடைசியாக வந்து இதில் வந்து நீங்கள் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா புளித்த தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதும். ரொம்ப புளிச்ச தயிராக இருந்தால் நல்லது. ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா இதை வந்து மார்னிங் உங்களுடைய ஹேருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா 40 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நைட்டே வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் பேக் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹேரை வந்து 2 பக்கமாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கம் பிரித்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நல்லா சிக்க எடுத்துக்கோங்க. நைட்டே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் தரைய ஊற வச்சிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா சிக்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்த உடனே ஹேர் பேக் போடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். உங்களுடைய ஹேரை வந்து 2 பக்கமாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் நல்லா உங்களுடைய ஸ்கேல்பில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கேல்ப் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நியூட்ரிஷன் வந்து அங்கே தான் கிடைக்கணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்கேல்ப் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா எங்கே உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கோ அங்கே நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த அடிப்பகுதியில் தான் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இங்கே நல்லா அப்ளை பண்ணுங்கள். எங்கே ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு நல்லா அங்கே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பிளிட்டன்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நார்மலாக வந்து ஸ்பிளிட்டன்ஸ் எப்படின்னா நல்லா வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்குங்க. நல்லா டைப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து நிறைய முடியெல்லாம் வெடிப்பு வெடிப்பாக தெரியும். ஸோ அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய சிசர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுங்க. எங்கெல்லாம் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கோ ஃபஸ்ட் நான் அங்கே ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஹேர் பேக் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். ஏன் அப்படின்னா எனக்கு லாங் ஹேர் அப்படிங்கிறதுனால எனக்கு ஹேர் பேக் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால தான் நான் இவ்வளோ பெரிய பவுல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஸ்பிட்டன்ஸ் இருக்கிற சைடில் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த சைடு அதே போல் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து மசாஜிங் கொடுக்கணும்.
நம்ம பனானா அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஹேரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவும். ஒரு நாள்லாம் அப்படியே தூங்கணும் போலே இருக்கும் அந்த பனானா ஸ்மெல்க்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஹேரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். ரொம்ப தின்னாக இருக்கிறவங்க, ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம கோகோனட் ஆட் பண்ணதுனால நம்ம கோகோனட் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக வச்சுக்கும், அது ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும். ஸோ இவ்வளோ தான் நான் ஸ்பிட்டன்ஸ் இருக்கிற சைடில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னுடைய ஹேருக்கு வந்து நான் நல்லா மசாஜிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜிங் கொடுங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எப்போ எந்த ஒரு ஹெர்பலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உடனே ரிசல்ட்டாக உங்களுக்கு கிடைக்காது, கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா தான் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பிரிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது காட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து என்னுடைய ஹேரை வந்து நான் காட்டுறேன். இப்போ நான் 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா என்னுடைய ஹேரை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். நான் சீக்கப் போட்டு என்னுடைய ஹேரை வந்து நான் வாஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு ஹோம் ரெமெடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 மந்தில் எடுத்தால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியும். 1 டே 2 டேலாம் நம்ம யூஸ் பண்ணால் அதனுடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இதில் ஆட் பண்ண அந்த பனானா ஃப்ராக்ரன்ஸும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அந்த வாசனை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேக் செய்கிற ப்ராசஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், 1 மந்த் இதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் இப்போ நான் இந்த ஹேர் ஆயிலும் டெமோ பண்ணி காட்டினேன், அட் த சேம் டைம் இந்த ஹேர் பேக்கும் நான் டெமோ பண்ணி காட்டினேன். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் 1 மந்த் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். 1 மந்த் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது காட்டும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, நீங்களும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.